சொல்லு மச்சான். மச்சான், இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன், மறக்காம லைக் மட்டும் போட்டுரு. ஓகேடா. அப்படி என்ன போஸ்ட் போட்டிருக்கான்? இதெல்லாம் ஒரு போட்டோ, இதுக்கு லைக் வேற போடணுமா? தூ ப்ரோ, இங்க வாங்கல. இந்த போட்டோ எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா தானே ப்ரோ இருக்கு? நல்லா இருக்கா? ஆனா எனக்கு பிடிக்கலையே. அதுக்கு கமெண்ட்ல கழுவி ஊத்த போறேன். இன்ஸ்டாகிராம்ல நான் ஒரு நியூ போஸ்ட் ஒன்னு போட்டிருக்கேன். என்னது போஸ்ட் போட்டிருக்கியா? தோ தோ தோ, இப்பவே பாத்துட்டு வரேன். ஏய், அந்த போட்டோ கேவலமா இருக்கும்டா. ஹா, போட்டோ நல்லா இருக்கோ இல்லையோ லைக் போட வேண்டியது நம்ம கடமை. போறாத. ஹலோ, அந்த போட்டோ எப்படி இருந்துச்சு? யூ லுக் வெரி பியூட்டிஃபுல். யூ வெரி நைஸ். வெரி பிரிட்டி. வெரி நைஸ் Dress. ஆ மச்சான், எப்படிரா எல்லாத்தையும் ஆல் கிளியர் பண்ண? அதுவா மச்சான், சும்மா கதை தான் அடிச்சேன், ஆல் கிளியர் பண்ணிட்டேன். ஆ மச்சான், உங்க வீட்டு கீழ தான்டா நிக்கிறேன், கொஞ்சம் சீக்கிரம் வரியா? வெயிட் பண்றா, 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஆ ஓகேடா. ஆ மச்சான், அர்ஜென்ட்டா ஒரு 500 தேவை, கொஞ்சம் கூகுள் பே பண்றியா? மச்சான், ஜிபே எல்லாம் காசு இருக்குடா, ஆனா என்ன கொஞ்சம் சர்வர் ப்ராப்ளமா இருக்கு. சரி ஓகேடா. நீங்க அடுத்த மாசம் சொன்னாலும் பரவாயில்ல. சொல்லுங்க. உங்களை 1 month நான் ஃபாலோ பண்றேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. If you don't mind, I love you. டோக்கன் வாங்கிடுவாங்க. டோக்கனா? ஆமா, அங்க என் ஃப்ரெண்ட் இருப்பான், அவங்க கிட்ட போய் உங்க நேம் சொன்னீங்கன்னா ஒரு டோக்கன் தருவான். நீங்க டோக்கன் வாங்கிடுவாங்க. உங்க டோக்கன் நம்பர் வரும்போது நம்ம லவ் பண்ணலாம். நீ சொல்லு சொல்லலாம். இல்லம்மா, இங்க அடுத்த ப்ரோபோஸ் வந்துச்சு, அதான் டோக்கன் போட சொல்லுவேன். Minutes later. ஹாய் மச்சான். ஹே வாடா, இப்பதான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான்டா ஜோசியரை பாத்துட்டு வர. என்ன சொன்னாரு? ஏதோ ஒரு சனி என்ன புடிச்சிட்டு இருக்காடா, அதான் என்ன கமிட் ஆகலையா? என்னையா? உங்களதான். ஆ சொல்லுங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணலாம். இந்த லெட்டர் உங்க ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்துறீங்களா? என்னது இது? லவ் லெட்டர். லவ் லெட்டரா? கமிட் ஆயிடுவோம் போல இருக்கே. பாக்க நல்ல பொண்ணு மாதிரி இருக்கீங்க. இங்க வாங்களேன், அவனுக்கு HIV இருக்குங்க. நீங்க வேற ஏதாச்சும் நல்ல பையனா பாருங்க. சரி ஓகேங்க, பாய். ஜோசியர் அப்புறம் என்ன சொன்னாரு? மச்சான், அந்த சனி என்னை விட்டு எப்ப போகுதோ அப்பதான் நான் கமிட் ஆவேனாடா. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஏய் வா மச்சான். டேய் மச்சான், இப்ப ஃப்ரீயாடா? இல்ல மச்சான், நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு, படிக்கணும்டா. ஏய் செம் தான், அப்புறம் படிச்சு வாடா, படுத்துக்கு போயிட்டு வரலாம். அப்படியாடா? ஏய் வாடா. சரி மச்சான், வெயிட் பண்ணு, 2 minutes வந்துடுறேன். ஓகே மச்சான், வெயிட் பண்ணா. கையில காசு இல்ல, நம்ம நெக்ஸ்ட் வீக் போயிடலாமா? ஓ அப்படியா, சரி ஓகே மச்சான், சரி மச்சான், நெக்ஸ்ட் வீக் போலாம். நீ எதுக்கு இப்ப காலேஜ் போல? காலேஜ்ல சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா? இல்லையே. இல்ல, காலேஜ்ல ஏதாச்சும் பிரச்சனையா? இல்ல. வேற உனக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா? இல்லமா. அப்புறம் ஏன்டா காலேஜ் போல? அதுவா, இப்பதான் என் ஃப்ரெண்ட் கால் பண்ணி காலேஜுக்கு வரலன்னு சொன்னான்.
அதுக்கு நீ என்ன சொன்ன? அதான் நானும் வரலன்னு சொல்லிட்டேன். என்னடாச்சு, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. நான் என்னத்த சொல்ல? டேய், என்னாச்சு மச்சான்? நம்ம ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னடா சொன்னாங்க, நம்ம எந்த சுச்சுவேஷன்லயும் பிரிய மாட்டோம், எப்பயுமே ஒன்னா இருப்போம் தானே சொன்னாங்க. அப்படி சொன்ன யாரும் இப்போ டச்சிலே இல்ல, உயிரோட இருக்காங்களான்னு தெரியல. நாங்க வேணும்னா அவங்க எல்லார் நம்பரையும் டெலீட் பண்ணிரட்டுமா? ஹே, அப்படிதான் பெரிய வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்காத மச்சான். அதுக்கு வேற வழியே இல்லையா? இருக்கு. உங்ககிட்ட ஏதாச்சும் பொண்ணோட போட்டோஸ் இருக்கா? கூகுள்ல டவுன்லோட் பண்ண போட்டோ இருக்கு. அந்த போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல. மச்சான், வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, நான் வீட்டுக்கு போவா? சரி மச்சான், எனக்கும் வேலை இருக்கு, நானும் வீட்டுக்கு போறேன். ஓகேடா. 5 minutes later. உன்ன சாப்பிடறதுக்கு வயித்த கலக்குதுன்னா போய் சொல்லிட்டு வர வேண்டியதா இருக்கு. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ப்ரோ, தண்ணி தாங்க ப்ரோ.